கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மோதிரமலை குற்றியார் சாலையின் குறுக்கே காட்டாற்று வெள்ளம் பாய்கிறது. இதனால் மக்கள் எதிர்கொண்டு வரும் இன்னல்கள் குறித்து செய்தியாளர் மனு விளக்குகிறார். அதனை பார்க்கலாம். நாம் தற்போது நிற்கக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய கோதையாறினுடைய பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இன்று இரண்டாவது நாளாக மாவட்டத்தில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய மழை காரணமாக இந்த கோதையாற்றில் தண்ணீர் பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியை பொறுத்த அளவில் இது மோதிரமலையிலிருந்து குத்தியார், அதாவது வனப்பகுதியோடு ஒட்டி இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை. இந்த சாலையில் இந்த கோதையாற்றின் குறுக்கே தரைமட்ட பாலம் அமைத்துதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது குத்தியார், தச்சமலை, கிளவியார் என பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பழங்குடியின மக்கள், அரசு ரப்பர் கழகத்து குடியிருப்பு பகுதி மக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் இந்த சாலை வழியாகத்தான் தங்களுடைய பகுதிகளுக்கு செல்லக்கூடியது. இன்றும் இந்த சாலை வழியாக மக்கள் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த மழை என்பது தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பாதிப்பு என்பது தொடர்ந்து அந்த மக்கள் பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பகுதியில் இந்த தரைமட்ட பாலத்தை அப்புறப்படுத்தி உயர்மட்ட பாலமாக மாற்ற வேண்டும் என பழங்குடியின மக்கள் நீண்ட நாட்களாக அரசு அதிகாரிகளுடன் கோரிக்கை வைத்து வருகிறது. ஆனால் அந்த கோரிக்கை அரசு அதிகாரிகள் இதுவரையிலும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் தான் தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமை எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பது, மழை எந்த அளவுக்கு மழை குறையுமோ அப்போதுதான் இந்த பிரச்சனைக்கு அந்த மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் உடனடியாக இந்த தரைமட்ட பாலத்தை உயர்மட்ட பாலமாக மாற்றி இந்த பழங்குடியின மக்களுடைய பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது.